அன்றிரவு 12 மணி. எப்படி மின் விசிறியை நிறுத்தியவுடன் நிற்காமல் இயக்க ஆற்றலினால் சிறிது நேரம் சுற்றுமோ, அதுபோல ஓடவிட்ட என்னுடைய எண்ணமும் நிற்காமல் ஓடிக்கொண்டிருந்தது. ஆகையால் உறக்கம் வரவில்லை. சிறிது நடந்து வரலாம் என வெளியில் போய் நடக்க ஆரம்பித்தேன். தெருவில் யாரும் இல்லை. நாய்களோ ஒரு தெருவிலிருந்து மற்றொரு தெருவில் இருக்கும் நாய்களோடு ஊளையிட்டு உரையாடி கொண்டிருந்தன. தெருமின் விளக்கின் ஒளி மாசுவை என் உள்ளங்கையை கொண்டு மறைத்து வானை நோக்கினேன். கிழக்கே வியாழன் உதித்து வந்து கொண்டிருந்தான். சனியோ தலைக்கு மேல் உச்சியில் இருந்தான். அப்பொழுது விண்மீன் போல மின்னி கொண்டே ஓர் வானூர்தி நகர்ந்து சென்றது. அந்த வானூர்தி என் கண்ணிலிருந்து மறைந்தவுடன் மீண்டும் நடக்கத் தொடங்கினேன். சிறு தொலைவில் சாலையில் பளபளவென ஒரு செய்யான் பாம்பு ஊர்ந்து கொண்டிருந்தது. அதை அருகில் போய் காண நேர்ந்தேன். அதுவோ இன்றையமையா தேவைகளை கூட பூர்த்தி செய்ய இயலாத அடித்தட்டு மக்களின் மாத ஊதியம் போல் மிக வேகமாய் என்னை விட்டு ஓடுகின்றது. அதை பார்த்து கொண்டிருந்த என் பின்னே, இவன் ஏன் இந்த நேரத்திற்கு இங்கு வந்து உட்கார்ந்திருக்கிறான் என்று இந்த இரண்டு நாய்களும் என்னருகே காவல் காத்து கொண்டிருந்தன. பகலெல்லாம் இடுக்கில் பதுங்கிய சுரித்தவளை அல்லது தேரை தாவி தாவி செல்ல அதன் அருகேயும் சென்றேன். கழுத்தில்லா அதன் தொண்டைக்குழியோ சரியான நேரத்திற்கு குடிக்காத குடிகாரன் கையை போல் கடகடவென மேலும் கீழும் ஆடியது. என்னை பார்த்த அந்த தேரையோ முகத்தில் ஒளியை அடிக்காதையடா முட்டா பயலே என்று முகத்தை திருப்பிக் கொண்டு என்னை முந்திச் சென்று முட்புதருக்குள் போய் முடங்கியது. இவைகளையெல்லாம் கண்டு என் மனம் மகிழ்ந்ததால் உறங்காவிழிக்கு உற்சாக தூக்கம் என்பது போல் உறங்கச் சென்றேன் உவகையோடு.